இன்னைக்கு வராக துவாதசி. மகாவிஷ்ணுடைய அவதாரங்களில் வராக அவதாரம் பிரசித்தி பெற்ற அவதாரமாக கொள்ளப்படுகிறது. இந்த வராக அவதாரத்தில் எல்லாருக்கும் கல்யாண விஷயங்களில் பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். வராக பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டுருந்தா ஆபத்து காலத்தில் ஆபத் பாண்டவராக வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு அவதாரம் வராக அவதாரம். எப்படி லோகத்தை ரட்சை பண்ணுறாரோ அதே மாதிரி நம்மளையும் காத்து அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான அவதாரம் அவருடைய அவதாரம். இந்த அவதார தினத்தன்று விரதம் இருந்திருக்கிறவங்க, நேற்றும் இன்றைய தினத்தும் விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தர பிரார்த்தனை செய்து, இன்றைய தினத்தில் வராக துவாதசி அவ்வளோ முக்கியமான விஷயம், ஏகாதசி எப்படி கொண்டாடுறோமோ அதே போன்று ஏகாதசிக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் இந்த வராக துவாதசிக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் வராக துவாதசிக்கு உண்டான விசேஷத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய 19/2/2019 இருக்கக்கூடிய பௌர்ணமி தினம், மாசி மகம், மாசி மகத்தில் அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. காலை வேளைகள் வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அப்புறம் மகா நட்சத்திரம் வந்துடுறது. ஆக இந்த மாசி மகத்தில் நான் என்ன பண்ணுறது, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டேன்னா, இன்றைக்கி நார்த்தில் எல்லாம் பார்த்துட்டேன்னா கும்ப மேளா நடக்கிறது. இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்ப மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் பார்த்துட்டேன்னா சிவராத்திரி வந்துடுறது கும்ப மாதத்தில். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகத்துக்கு அவ்வளோ ஜகத்தை ஆளக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து தன்னுடைய ஸ்வய ராசியை பார்வையிடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஒருத்தர் எப்படி சொந்த வீட்டுக்கு போனால் சந்தோஷப்படுவாரோ, சொந்த வீட்டில் சொந்த இடத்துல இருந்தால் எப்படி ராஜ்யம் கொள்வாரோ, அதே போன்று தன் எதிர்மறையான இடத்திலிருந்து அழகாக தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதத்தில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, பிராதஸ் நர்மத நமோனசின்னு சொல்லுவா. அதாவது ஜலங்கள் கங்கேச யமுனே சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி, இந்த மாதிரி நதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா, நதியோரமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள், காசி கயா இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய, பல்குனி நதி கயாவில் இருக்குது, அலகாபாத்தில் பார்த்துட்டுலாம் திருவேணி சங்கமம் நடந்துட்டுருக்கு, அதே போன்று காவேரி, இந்த மாதிரி நதிகளுக்கு வந்து அவ்வளோ மகத்துவங்கள் ஜாஸ்தியாக. இந்த 12 வருஷங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 வருஷங்களுடைய பாபங்கள் போக்கக்கூடிய அற்புதமான மாதத்தில் மாசி மகத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இந்த அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை குளக்கரை இந்த விசேஷ நதிகளுக்கு போய் கங்கா ஆராத்தி எடுக்கிறது, கங்கா ஸ்நானம் பண்ணுறது, கங்கா ஆராத்தி எடுக்கிறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கிரகங்கள்லாம் கொண்டு போய் அபிஷேகம், அந்த நதியில் அபிஷேகம், புண்ணியாபிஷேகம் பண்ணோம்னா அவ்வளவு விசேஷங்களாக இருக்கும். அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் புரோக்ஷணம், அதாவது தெளித்து விடுறதுக்கு அவ்வளோ மகத்துவத்தை கொடுக்கும். கங்கா ஆராத்தி எடுக்கிறது அவ்வளோ வெற்றி கொடுக்குறதா இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவா நான் என்ன பண்ணுறது, சூரிய பகவானை பார்த்து ஆராய்ச்சி எடுக்கிறது விசேஷ பலன்கள். அதே மாதிரி மாசி மகத்தினுடைய இரவில் சந்திர பகவானுக்கு சந்திர தீபங்கள்னு சொல்லுவாள், சந்திர ஆராத்தின்னு சொல்லுவாள், சந்திரனுக்கு தீபாரணை காமிக்கிறது இயற்கையோட பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கறது. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அறிவியல் ரீதியாக. இந்த தினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியை பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஏழாமுகமாக பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான தினம் உடம்பில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும், பூமிக்கு ஒரு உன்னதமான அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரக மாற்றங்கள், கிரக நிலையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான மாசி மகம் இந்த வரக்கூடிய 19/2/2019 அன்று நிகழக்கூடியது. இந்த தினத்தன்று எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தில் எல்லா ஆலயங்களிலும் விசேஷ தரிசனம், விசேஷ வழிபாடு, விசேஷ ஆராதனை நடக்கும். உங்கள் வீட்லேயும் ஆலயம் போன்று அபிஷேக ஆராதனை செய்கிறது, வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குளக்கரை நதிக்கரைக்கு போய் கங்கா ஆராத்தி எடுக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறவா என்ன பண்ண சூரிய பகவானை பார்த்தும் சந்திர பகவானுக்கும் திரு ஆராத்தி எடுக்கிறது. இன்றைய தினத்தில் பெருமாள் ஆலயங்களில் பார்த்துட்டோம்னா சுவாமி ரொம்ப அழகான தேர் உற்சவங்கள்லாம் நடைபெறக்கூடியதாக இருக்கும். விசேஷ ஆராதனை கொண்ட இந்த மாசி மகம் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம்னு சொல்லி இன்றைய
தினத்துக்குண்டான சிறப்பும் வரக்கூடிய 19ஆம் தேதி நிகழக்கூடிய மாசி மகத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம்.